என்னோட பிரெக்னன்சி ஸ்டோரியில லாஸ்ட் பார்ட்டா என்னோட ட்வின்ஸ் பிரெக்னன்சி ஸ்டோரி சொல்ல போறேன். லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வாமிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாமிட் ஸ்டார்ட் ஆனோட இது பிரெக்னன்சியா இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு டவுட் வந்தது. எதுக்கும் ஒரு 4-5 டேஸ் தள்ளி போகட்டும், அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4-5 டேஸ் தள்ளி போனது. ஸோ கிட் வாங்கி வந்து வீட்டில் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்ட வந்து அந்த கிட்ல வந்து டபுள் லைன் வந்துருக்கு சொல்லி காமிச்சேன். அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் நான் எதிர்பார்த்தாலும் அவங்க சந்தோஷப்படவே இல்லை. எனக்கு அது ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. என்ன உங்களுக்கு வந்து இதுக்கு தானே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா தான், நீங்க என்ன இவ்வளவு தூரம் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டேறீங்க உங்க சந்தோஷத்தோட சொல்லி கேட்டதுக்கு, நம்ம சின்ன சின்ன சந்தோஷம் அதெல்லாம் நமக்கு வந்து வேணாம், இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு எனக்கு சந்தோஷம் தான், ஆனா குழந்தை என்னைக்கு நான் கையில வாங்குறேன் அன்னைக்குதான் முழு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவங்களோட ஃபீலிங் நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்கள்ட்ட வந்து நான் ரொம்ப சந்தோஷத்தை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமே பயந்து 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 நாங்க ஓட்டிட்டு இருந்தோம் அந்த ஒவ்வொரு மாசமுமே. என் ஹஸ்பண்டுக்கு வந்து நார்மலாவே ட்வின்ஸ்னா ரொம்ப பிரியும். கல்யாணத்துக்கு முன்னால இருந்தே வந்து ட்வின்ஸ் ட்வின்ஸ்னு சொல்லியிருப்பாங்க, ட்வின்ஸ் பேபி தான் ட்வின்ஸ் பேபி தான் வேணும் அப்படின்ட்டு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுலாம் நாங்க ஃபேமிலியா இருக்கும்போது வந்து நான் ட்வின்ஸா பெற்று காட்டிருந்தேன் அப்படின்னு சபதெல்லாம் விடுவாங்க. அப்ப ஃபேமிலியில சொல்லுவாங்க ட்வின்ஸுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல, வைக்கிறதும் கஷ்டம் வளர்க்கறதும் கஷ்டமாங்க, அது இவங்களுக்கு சரியா கோவம் வந்துடும். இவங்க சொல்லுவாங்க நான் இது நான் ட்வின்ஸ்னு சொன்னேன்னா அது அகேன்ஸ்டா யாரும் பேசாதீங்க அப்படின்ட்டு சண்டையில கூட போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் கிளம்பும் போது தடை சுத்திரமா இருந்தது. அதான் எனக்கு தடை சுத்திரமா இருக்கு அப்படின்ட்டு நான் உட்காந்துட்டேன். கிளம்புனாங்க வந்து அப்படி உட்காந்துட்டேன். உட்காரவங்க வந்து சேடா சேடா எந்த ட்வின்ஸ்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் ஐயோ ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஆசை தான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டரை செக் பண்ண டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது அவங்களும் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ஸ்கேன் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்டார்டிங்லேயே ஸ்கேன் பார்க்கும்போது டாக்டர் முகம் ரொம்ப டவுட்டாக இருந்தது. ஸ்கேன் பார்க்குற டாக்டர் வந்து ரொம்ப டீப்பாக பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து அவங்க நல்லது சொல்ல போகிறாங்களா கெட்டது சொல்ல போகிறாங்களான்ற ஒரு பயம் வேற வந்துருச்சு. அதே டாக்டர் கேட்டாங்க உங்கள் ஃபேமிலியில் வந்து யாருக்காவது ட்வின்ஸ் இருக்காப்பான்னு சொல்லி கேட்டாங்க. நான் இல்லை யாருக்கும் ட்வின்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சடனாக ஞாபகம் வந்தது அம்மாவோட அப்பா, அதாவது எங்கள் தாத்தா ட்வின்ஸ்ன்னு சொல்லி சொன்னேன். ட்வின்ஸ் பேபி மாதிரி தெரியுதுப்பா, இது நல்லா செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் அழுக வந்துருச்சு. ஏன்னா இவங்க எவ்வளோ நல்லா ட்வின்ஸ் ட்வின்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு என் ஹஸ்பண்டோட ஆசை நிறைவேறுச்சு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. அதுக்காக மட்டும் ஆமாப்பா ட்வின்ஸ் பேபி தான் சொல்லிட்டு சொன்னாங்க. ஹஸ்பண்டை கூப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் உள்ள வந்துட்டு உள்ள வரத்துக்கு மட்டும் வெளில இருந்து கேட்கிறாரு ஒன்னா ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து இப்படி டாக்டருக்கு எப்படி கை காட்டுறேன், ரெண்டு கை காட்டுறேன், இவர் நம்பவே இல்லை, என்ன சொல்ற என்ன சொல்ற அப்படின்ட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு நம்பறதா வேணாம்னு அவருக்கு ஒரு டவுட்டு. அவங்க ட்வின்ஸ் எதிர்பார்த்தேன்னா நான் ட்வின்ஸ் போய் சொல்றேனும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நம்புறாங்க. டாக்டர் சொல்லுவாங்க ட்வின்ஸ் பேபி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும், மேடம் நான் அப்பவே சொன்னேன் மேடம் உங்களுக்கு ட்வின்ஸா தான் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் மேடம், ட்வின்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் மேடம், அப்படி மேடம் இப்படி மேடம்ட்டு டாக்டரே சிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படியே பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒன்றும் சொல்லலை, அது பேச்சே வர மாட்டேங்குது, பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறோம். அப்புறம் எனக்கும் வந்து ஒரு பயம் வந்து நமக்கு ஒரு குழந்தையே நம்ம வந்து கேரி பண்ணுறதுக்கே நம்மளால் முடியாமல் ஹெல்த் கண்டிஷன் இப்படி ஆகிடுச்சு, இப்போ ட்வின்ஸுங்கிறது வந்து நமக்கு சேஃபா அப்படின்ட்டு ஒரு டவுட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து நான் எப்பயும் பார்க்குற நெப்ராலஜி டாக்டர் போய் நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருமே வந்து சிரிச்சுட்டு ட்வின்ஸ் பேபின்னு சொல்லணும், சரி ஓகே கங்க்ராட்ஸ் பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி ஏதாவது ரிஸ்க் இருக்குமான்னு சொல்லி கேட்டப்ப ட்வின்ஸ் பேபின்னு கிடையாது, சிங்கிள் பேபியாக இருந்தாலும் ரிஸ்க் வரணும் அப்படின்னா அது வந்து தான் ஆகும், நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு மந்த்துமே செக்அப் வரணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்குற அந்த டேப்லெட் வந்து கண்டினியூஸாக வந்து நான் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ செக்அப் வந்து ஃபர்ஸ்ட் செக்அப் ரொம்ப நல்லாவே முடிஞ்சது. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு குழந்தை கிடைக்குமான்ற இடத்துல எனக்கு ரெண்டு குழந்தைன்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்பவே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து வாமிட் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. அது ட்வின்ஸுக்கு மட்டும் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் பேபியில இருந்தப்பவும் எனக்கு வந்து வாமிட் அதிகமா இருந்தது. எதுவுமே சாப்பிட பிடிக்காது. நான் பார்க்கப்போனா ஒரு 4 மந்த் வரைக்குமே நல்ல சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாது. சாப்பிட்ற சாப்பாடுமே வந்து எனக்கு வாமிட்டா வந்துருச்சு. எனக்கு ஒரு ஃபுட்டு மேலே ரொம்ப ஒரு அருவறுப்புன்றது சொல்றது, ஒரு ஸ்மெல்லு பிடிக்காம அந்த மாதிரி ரொம்பவே இதாக இருந்துச்சு. ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தைங்கிறதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டேன். 4 மந்த் வரைக்குமே ஃபர்ஸ்ட் மந்த்து அந்த பேபி வளர வளர நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல,
அப்படிங்கும் போது எனக்கு வாமிட் சென்சேஷன் ரொம்ப வந்து சில சமயம் வந்து வாமிட் எடுத்து எடுத்து வந்து தொண்டை எனக்கு வந்து புண்ணா போயிடும். அதுவே சரியாகிறதுக்கு எனக்கு 2 days ஆயிடும். மறுநாள் ஸ்கேனுக்கு நான் டாக்டர் போனாலே எனக்கு முதல் நாள்ல இருந்தே ரொம்ப பயம் ஆயிடும். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது மாதிரி ரொம்ப பயம் ஆயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுனால நார்மலா இருக்கிற பயத்தை விடவே இப்போ ரொம்பவே பயம் அதிகமாவே இருந்துச்சு. அப்புறம் ஹார்ட் பீட் செக் பண்ணும்போது ரெண்டு பேர் ரெண்டு குழந்தையுமே ஹார்ட் பீட் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா வாமிட்ல என்னதான் சாப்பிடாம இருந்தாலுமே எனக்கு வந்து பேபியோட வெயிட் வந்து கரெக்டா நார்மலா என்ன வெயிட் இருக்கணுமோ அந்த வெயிட்ல இருந்தாங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் 4th month வரைக்கும் எனக்கு எந்த வாமிட் மட்டும்தான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. 4th month வந்து நான் சரியா சாப்பிடாதனால டெய்லி காலையில வந்து எந்திரிச்சா நமக்கு வாமிட் வந்துடும் பயந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு தப்பு பண்ணிட்டேன், 12 மணி 1 மணி அப்படி வரைக்கும் நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். நைட் ஃபுல்லா சரியான தூக்கம் இருக்காது. அதனால 12 மணி 1 மணின்ற வரைக்கும் தூங்க ஆரம்பிச்சனால ஒழுங்கா சாப்பிடாதனால எனக்கு வந்து சுகர் வந்துடுச்சு. சுகர் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்சுலின் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் டாக்டர் போய் சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி சாப்பிட முடியல மேடம் சொல்லி சொன்னப்ப எனக்கு வாமிட் கண்ட்ரோல் பண்றதுக்காக டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் போட்டுமே எனக்கு வந்து வாமிட் கண்ட்ரோல் ஆகல. சரி அப்ப நம்ம எக்ஸ்ட்ரா எதுக்கு டேப்லெட் போட்டுருக்கணும், இந்த வாமிட் டேப்லெட் நான் போடாம விட்டேன். 4th month முடியும் போது வந்து வாமிட் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆனது. வாமிட் கண்ட்ரோல் ஆக ஆக நான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு எடுத்துக்க ஆரம்பிச்சேன். அனாமலி ஸ்கேன் பாக்கிறதுக்காக 5th month வந்து வர சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்கேன் பண்ணும்போது இன்ச் பை இன்ச்சா வந்து குழந்தைங்களோட வெயிட்டு, குழந்தைங்களோட ஹைட்டு, அவங்க ஹெட்டோட அந்த தலை சுற்றளவு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே வந்து நோட் பண்ணாங்க. ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து அனாமலி ஸ்கேன் பண்ணும் போதே ரொம்பவே லேட் ஆகும். அவங்க பொசிஷன் கரெக்டா இருக்கணும், அவங்க ஹார்ட் பீட் வந்து கரெக்டா நம்ம வந்து ரீட் பண்ணணும் டாக்டர், அது வந்து அவங்க எல்லாமே பார்ப்பாங்க. இது ரெண்டு குழந்தை அப்படின்றனால அந்த பொசிஷன் வந்து கரெக்டா இல்லை. காலையில வந்து போய் பார்த்தபோது ஃபர்ஸ்ட் பேபி வந்து பார்த்துட்டாங்க, செகண்ட் பேபி பார்க்கும்போது அவங்க பிறந்துட்டாங்க போல. அதனால அவங்க ஹார்ட் பீட் வந்து கரெக்டா செக் பண்ண முடியல. ஸோ ஒரு வாக்கிங் போக சொன்னாங்க, அவருக்கு போய் யூரின் பாஸ் பண்ண சொன்னாங்க, அந்த மாதிரி வாக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வாக் பண்ணிட்டு வரும்போது வந்து அப்புறம் பாப்பா பொசிஷன் வந்து மாத்திட்டா, அப்புறம் ஹார்ட் பீட் வந்து அவங்க கரெக்டா பார்த்துட்டாங்க, எல்லாமே வந்து மெஷர் பண்ணிட்டாங்க. 5th month அனாமலி ஸ்கேன்லயும் வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு. வாட்டர் லெவல், வெயிட்டு, குழந்தைங்களோட வெயிட் எல்லாமே வந்து கரெக்டா இருந்தது. 5th month வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸ்ட்ரா என்ன இன்சுலின் மட்டும் நான் போட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து ரெண்டு டாக்டர் டைம்ல வந்து அந்த டைம்ல செக்அப் போயிட்டு இருந்தேன். 7th month ஸ்டார்ட் ஆகும்போது வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என் வெயிட்டை தூக்கிக்கிட்டு நடக்கிறதுங்கிறது கஷ்டமாயிடுச்சு. பாப்பாங்க வந்து நார்மலா வெயிட் நல்லாவே இருந்தாங்க, அதனால வந்து ரொம்ப மூச்சு விட சிரமமாயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு நாளும் போறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. மூச்சு விட முடியாது, சரியா சாப்பிட முடியாது, தூக்கங்கிறதே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வயிற்றுக்குள்ள முண்டிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும். 5 மணிக்கு மேலதான் அவங்க தூங்குற மாதிரி எனக்கு அந்த மூமெண்ட் இல்லாத மாதிரி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த நேரம் நான் தூங்குவேன். அதே மாதிரி அப்படி 5 மணிக்கு படுத்து திரும்ப 12 மணிக்கு எழுந்திருச்சு அப்படி வந்து நான் ஒரு ரெகுலரா வந்து என்னால வந்து ஃபாலோ பண்ண முடியல. இந்த பிரெக்னன்சில கரெக்டா எதுவுமே ஃபாலோ பண்ண முடியல. கரெக்ட் டைம் எந்திரிக்கணும், கரெக்ட் டைம் சாப்பிடணும், ஹெல்த்தியா சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து பார்த்து எல்லாம் சாப்பிட முடியல. ஏன்னா வாமிட் ஒரு பக்கம், பாப்பாங்க ரெண்டு பேரையும் கேரி பண்ணிக்கிட்டு என்னால மூச்சு விட முடியல, வெயிட் ஓவர் வெயிட், ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபுல்லா கேரி பண்ணிக்கிட்டாங்க. வாமிட் அங்கங்க எடுத்து வச்சுட்டு போயிருவேன், அவங்க கிளீன் பண்றது இல்ல அவங்களோடது. ஈவென்ட் போற டைம் வந்து அம்மா வீட்டுக்காவது அத்தை வீட்டுக்காவது போய் விட்டுட்டு போவாங்க, இல்லட்டினா யாராவது வந்து பாத்துக்க வருவாங்க. சமைக்கிறது கூட வீட்டுல இல்லாம போயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் வீட்டுல ஒழுங்கா சமைச்சு 1 வருஷம் பக்கம் நான் சமையலே வீட்டுல விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு வீட்லயே சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, யாராவது வந்து அம்மாவது அத்தை வீட்டுல இருந்தா சாப்பாடு வந்துடும், மத்தபடி ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருந்தா ஹஸ்பண்ட் தான் பாத்துக்கிட்டாங்க. 8th month ஸ்டார்ட் ஆகும் போது வீட்டுல வந்து வளகாப்பு செய்யணும் அப்படின்ற மாதிரி பேச்சு வந்தது. நான் சொன்னேன் எனக்கு வளகாப்பு அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு குழந்தை நல்லபடியா கையில கிடைச்சா எனக்கு அதுவே போதும், வளகாப்போ இல்ல போட்டோ ஷூட்டோ அந்த மாதிரி எதுவுமே வேணான்ட்டு நான் எல்லாத்தையுமே நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். நமக்கு இப்போதைக்கு எனக்கு வந்து எனக்கு வளகாப்பு நடத்திக்கிறதோ இல்ல நான் வந்து போட்டோ ஷூட் பண்ணிக்கிறதோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு எந்த சந்தோஷமும் முக்கியம் இல்லை. நமக்கு குழந்தை கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் நானும் வந்து ஹஸ்பண்ட் இருந்தனால வளகாப்பு வேணாம் வேணாம்னு சொன்னாலும் வளகாப்பு கடைசி வரைக்கும் வைக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. 7th month அப்புறமா ட்வின்ஸ் அப்படிங்கறனால 15 days ஒன்ஸ் செக்அப் வர சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்கேனும் வந்து 8th month ஒருக்க பார்த்தாங்க. 8th month பார்க்கும்போது பாப்பாங்க அப்பவே வந்து ஒரு பாப்பா 1.5 kg, ஒரு பாப்பா 1.3 kg இருந்தா.
எயித் மந்த் வரைக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லாம போனது. நைன்த் மந்த் ஸ்டார்ட் ஆகும் போது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு இருந்த ப்ராப்ளம் வந்து திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சு. கை காலு முகம் எல்லாம் ரொம்ப வீங்க ஆரம்பிச்சிருச்சு. யூரின் போறது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. டவுட் வரவுமே டாக்டர் போனோம். டாக்டர் போகும்போது அவங்க ரெகுலரா எடுக்கிற யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஆனா நைன்த் மந்த் வரைக்கும் ஆனதுனால நீங்க கொஞ்சம் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எயித் மந்த்துக்கு மேலேயே வந்து குழந்தை பிறந்தாலும் வந்து நம்ம இன்குபேட்டர்ல வச்சு பார்த்து நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ப்ராப்ளம் நைன்த் மந்த்ல ஸ்டார்ட் ஆனால பயப்பட வேணாம், ஆனா ஸ்டீராய்ட் டேப்லெட் எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஒரு 1 வீக்காவது போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் ஸ்டீராய்ட் டேப்லெட் எடுத்துக்கணும்னு சொல்லவும் எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா ஸ்டீராய்டு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தது, எனக்கு அது என்னென்ன சைட் எஃபெக்ட் வந்திருந்தது அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த டேப்லெட் குழந்தைய அஃபெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற பயம் வந்துருச்சு எனக்கு. டாக்டர் கேட்டப்ப இந்த டேப்லெட் நான் போடலாமான்னு கேட்டப்ப அவர் போடலான்னு தான் சொல்லி சொன்னாங்க. ஆனா நான் பயந்துகிட்ட அந்த 1 வீக்குக்கு வந்து டேப்லெட் போடவே இல்லை. டேப்லெட் போடாதனால வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, திடீர்னு மூச்சு திணறல் வந்து அதிகமாயிடுச்சு. பிபி ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிபி ரைஸ் ஆனால மூச்சு திணறல் ஆயிடுச்சா அப்படிங்கறது தெரியல. என் ஹஸ்பண்ட் வந்து ஈவெண்ட் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அன்னைக்கு வந்து அந்த ப்ராப்ளம் பிரீத்திங் ப்ராப்ளம் ஆன அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ஈவெண்ட் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க வெளியூர் வேற போறதா இருந்தது. எனக்கு இந்த ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லலாமா வேணாமா, இல்ல நம்மளோட சும்மா நினப்பு தான் அப்படியா அப்படிங்கிற மாதிரியான இதா இருந்தது. ஆனா ஏசி ஓடுது, எனக்கு வேர்த்து ரொம்ப ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. பயந்துட்டு சப்போஸ் கிளம்பிட்டாங்க எது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு பயந்துட்டு எனக்கு இந்த மாதிரி உடம்பு வந்து நார்மலா இல்ல அப்நார்மலா இருக்கு, என்னால மூச்சு விடவே ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லவும் அவங்களும் பயந்துட்டாங்க. உடனே நாங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணோட நாங்க தனியா போயிட்டோம். பேரண்ட்ஸ் தனியா வந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. அங்க போய் டாக்டர் செக் பண்ணி பார்க்கும்போது ஹார்ட் பீட் கரெக்டா இருந்தது, ஆனா பிபி மட்டும் எனக்கு வந்து குறையவே இல்லை. பிபி அப்நார்மலாவே இருந்தது. டாக்டர் வந்து எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒன்னு 1 வீக் நீங்க வந்து இங்கே அப்சர்வேஷன்ல இருந்து டெலிவரி பண்ணிக்கலாம், சி செக்ஷன், ஆனா சி செக்ஷன் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா உடனே கூட மறுநாளே நீங்க வந்து நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னா நீங்க உடனே டெலிவரி பண்ணிடலாம். பேபி வெயிட் வந்து நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சாய்ஸ் உங்களோட தான் அப்படி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு பயம் அதிகமா இருந்ததுனால நாங்க உடனே பண்ணிடலாம் அப்படின்ற முடிவு தான் நாங்க எடுத்தோம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கும் இப்ப ட்வின்ஸ் பிரெக்னன்சிக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லாம இருந்தது. வாமிட்டு இந்த ஒரு ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் எப்படி இருந்தது, அந்த பேபிக்கு எப்படி இருந்ததோ அதே தான் இருந்தது. ஸோ அதனால நாங்க நினைச்சுக்கிட்டோம் ட்வின்ஸ் பாய்ஸ் தான், எங்களுக்கு அந்த தான் திரும்ப வந்திருக்கான் வந்துருவான் அப்படின்ட்டு நாங்க ரொம்பவே நம்பிட்டு என் ஹஸ்பண்ட் எப்பவுமே கேட்பாங்க. அந்த 9th மந்த் வரைக்கும் என்ன மாசம் மாசம் கேட்பாங்க, பையன் தானே அடிமங்க நான். ஆமா தான், பையன் தான். இது பையன் பொண்ணு அப்படின்ட்டு பிரிச்சு பாக்குறது கிடையாது. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்க பையன் எங்களை விட்டு போனா எங்க பையன் தான் திரும்ப வரணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் நாங்க பையன் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதனால பையன் தானே அப்படிம்பாங்க, நாம தான் பையன் தான். பையன் திடீர்னு நல்லா திடீர்னு கேட்பாங்க, பையன் தானே நாம தான் பையன் தான் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கும் ஃபுல் கான்ஃபிடென்ட் என் ஹெல்த் கண்டிஷன் தான் சேமா அந்த பேபிக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கறதுனால பையன் பையன்ட்டு அந்த நினைப்போட தான் நாங்க இருந்தோம். இன்னொன்னு வந்து என்ன, இன்னொன்னு ஃபர்ஸ்ட் பேபிக்கு இப்ப 5th மந்த் வரைக்கும் ஆனாலும் வயிற்றுல வந்து நடுவில் ஒரு கோடு வந்தது. இந்த ட்வின்ஸ் பிரெக்னன்சிக்கு என்ன ஆனது, வயிற்றுல நடுவில் ஒரு கோடு வந்தது. எல்லா சிம்டமுமே வந்து எனக்கு அப்படியே இருந்ததுனால நாங்க பையன் அப்படின்றத நாங்க வந்து ஃபுல்லா நாங்க நம்பிட்டே இருந்தோம். அந்த திரும்ப வந்துட்டான் வந்துருவான், ஒருத்தனா போயிட்டு ரெண்டு பேரா வந்திருக்கான், தம்பியையும் கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு தான் நாங்க பேசிக்குவோம். மறுநாள் சி செக்ஷனுக்கு ரெடியா நாங்க வந்து மறுநாளே நாங்க ஓகே டாக்டர் எங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம், நீங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிருங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அன்னைக்கு நாங்க அட்மிட் ஆயிட்டோம். ஃபுல்லா எனக்கு மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹார்ட் பீட், குழந்தைங்களோட ஹார்ட் பீட்டும் என்னோட பிபியும் மானிட்டர் பண்ணிருந்தாங்க. பிபி குறையவே இல்லை, ஹார்ட் பீட் நல்லா இருந்தது. மறுநாள் காலையில முதல் நாள் நைட்லாம் தூக்கமே வரல, நாளைக்கு குழந்தைய பார்க்க போறோம் அப்படிங்கிற சந்தோஷம் ஒண்ணு, இன்னொன்னு குழந்தைங்க நல்லபடியா பிறக்கணும் அப்படின்ற பயம் ஒண்ணு, இன்னொன்னு ஆப்ரேஷன்ன்றது புதுசா இருந்தது. ஃபர்ஸ்ட் டெலிவரி நார்மல் டெலிவரி, ஆனா எனக்கு ஆப்ரேஷன்ன்றது ஒரு பக்கம் பயம் இல்லாம தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் பேபிக்கு டெலிவரி அப்போ ரொம்ப பெயின் அதிகம் அதிகமா இருந்ததுனால நார்மல் டெலிவரி ஒரு குழந்தைக்கே கஷ்டமா இருந்தது, ரெண்டு குழந்தைனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு எனக்கு சிசியர்னு ஆகும்ட்டு நான் கடவுள்கிட்ட எல்லாம் கூட முட்டாள்தனமா ப்ரேயர் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். மறுநாள் காலையில ரெடி பண்ணிட்டு எல்லாம் ஒரு 10:30 இருக்கும், எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, ஆபரேஷன் ரெடி பண்ணிட்டாங்க. என்னைய ரூம்ல இருந்து ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டி போறாங்க. ரொம்ப நடுக்கமா இருக்கு,
என்ன சொல்றது, எல்லார் முகத்தையும் பாக்கும்போது அழுக வருது, ஆனா நான் அழுகல, ஒரு மாதிரி அது சொல்ல முடியாத ஃபீல். அந்த ஃபீலிங்க உள்ள போகும் அனஸ்தேசிய டாக்டர் எல்லாம் அந்த ஆபரேஷன் பண்ற அந்த தியேட்டரை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, ஒவ்வொருத்தரையும் பார்த்தாலே பயமா இருக்கு. இன்னொன்னு அனஸ்தேசிய டாக்டரை பார்த்தா அவர் கையில இன்ஜெக்ஷன் வச்சுட்டு நிக்கிறாரு, அந்த இன்ஜெக்ஷன் வலிக்குமோ? ஏன்னா நிறைய பேர் ரொம்ப பில்டப் பண்ணி சொல்லியிருந்தாங்க, வயிறை மடக்கி அப்படி குனிய வச்சு இந்த முதுகு எலும்பு நடுத்தண்டுல ஊசி போடுவாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ வயிறு எவ்வளவு பெருசா இருக்கு, நம்மளை மடக்கிட்டு ஊசி போட்டு அது எப்படி ரொம்ப வலிக்குமே அப்படிலாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இன்னொரு தப்பு வந்து யூடியூப்ல நிறைய வீடியோ, இந்த ஆபரேஷன் பண்ற வீடியோ, நார்மல் டெலிவரி வீடியோ, அது இதுன்னு நிறைய பார்த்தனால தேவையில்லாத பயம்லாம் வந்து நிறையவே எனக்கு வந்துருச்சு. பிரெக்னெண்டா இருக்கிற யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத டெலிவரி வீடியோஸ் எதுவும் பார்க்காதீங்க, உங்க ஸ்ட்ரெஸ்ஸையும் பயத்தையும் வந்து நீங்களே வந்து ரைஸ் பண்ணிக்காதீங்க. அது ஒவ்வொருத்தரோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு டெலிவரி எப்போ ஆகும். ஸோ நமக்கு என்ன நடக்குமோ அதான் நடக்கும், அதனால ஃப்ரீயா விட்டுடுங்க. தேவையில்லாத வீடியோஸ் பார்த்து உங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்க ஏற்றுக்காதீங்க. காலையில ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, ஒரு 10:30 போல என்னைய ரூம்ல இருந்து ஆபரேஷன் தியேட்டர் ஷிஃப்ட் பண்றாங்க. எனக்கு ஒவ்வொருத்தர் முகத்தை பார்க்கும்போது அழுகியா வருது, பயமா இருந்தது, ஆனா அழுகல. எனக்கு வந்து ஆபரேஷன் நினைச்ச ஒரு பயம், இன்னொன்னு குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படின்ற ஒரு பயம் ஒண்ணு. உள்ள போனோடனே அங்க இருக்கிற டாக்டர் நர்ஸ் எல்லாரையும் பார்த்து இந்த ஆபரேஷன் தியேட்டரை பார்த்துட்டு அது அட்மாஸ்பியர் பார்த்தோன்னே ரொம்ப பயமாயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி சொன்னேன், பயப்படாதீங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாரும் பயமுத்துற மாதிரி முதுகு வளைச்சு அப்படி குனிய வச்சு அந்த மாதிரிலாம் இன்ஜெக்ஷன் கிடையாது, ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் தான், அது பெயின் கூட இல்லை பெருசா. போட்டு கொஞ்ச நேரத்துலயே வந்து கால்லாம் மரத்து போறது தெரிஞ்சது. இருந்தாலும் எனக்கு ஒரு பயம், நமக்கு வந்து ஃபுல்லா கான்சியஸ் இல்லாம போயிடுச்சா, கால் மரத்துடுச்சா அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு. சப்போஸ் மரத்து போறதுக்கு முன்னாடி நமக்கு ஆபரேஷன் வயிறை கிழிச்சிட்டாங்கன்னா நமக்கு வலிக்குமே அப்படின்ட்டு தொடைய அப்பப்ப கிள்ளி கிள்ளி பாத்துக்கிட்டேன். அவங்க நீ எதுவும் யோசிக்காதமா, நீ பயப்படாம நீ ஃப்ரீயா படுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அனஸ்தேசியா கொடுத்த டாக்டர் வந்து என் கையடி பிடிச்சிக்கிட்டே இருந்தாரு, பிடிச்சி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தாரு, என்னால பயம் போகணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறது ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து டெலிவரி ஆயிடுச்சு, பாப்பா பிறந்துருச்சு. ஒரு குழந்தை அழுகிற சவுண்ட் மட்டும் கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷம், அப்பா இதுக்கு தானே இவ்வளவு போராட்டம், இதுக்கு தானே இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்சியஸ் போயிட்டே இருந்தது. நான் நினைச்சுக்கிட்டே இன்னொரு குழந்தை இன்னும் பிறக்கல போல நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா ரெண்டு குழந்தையும் பிறந்துருச்சு போல, அது எனக்கு தெரியல. மேடம் டாக்டர் வந்து என்னை தட்டிட்டு தனலட்சுமி கேர்ள் பேபிமா அப்படி சொல்லி சொன்னாங்க. அந்த அன்கான்சியஸா இருக்கும்போது நினைக்கிறேன் நமக்கு எப்படி கேர்ள் பேபி பிறந்துச்சு, நமக்கு பாய் பேபி தானே, எப்படி கேர்ள் பிறந்துச்சு நமக்கு பாய் பேபி தானே வரணும், நம்மளோட சிம்டம்லாம் அப்படிதானே இருந்தது, ஃபர்ஸ்ட் பேபி இருந்த மாதிரி நமக்கு இருந்தது, எப்படி கேர்ள் பேபி அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்புறமேட்டு பாப்பாங்க வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்க இல்லையா, அவங்க ப்ரீமெச்சூர் பேபி, அது ட்வின்ஸ் வேற, அதனால அவளுக்கு பிறக்கும் போதே வந்து மூச்சு திணறல் இருந்தது. என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்து குழந்தைய காமிச்சிருக்காங்க, பாய் இல்லாம கேர்ள் அப்படிங்கறது என் ஹஸ்பண்டால வந்து அதை ஏத்துக்கவே முடியல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த குழந்தை திரும்பி வந்துருச்சுன்னா நம்மள மன்னிச்சிருச்சுன்னு அர்த்தம், ஏன்னா நல்லா இருந்த குழந்தையதான் நாங்க அபார்ஷன் பண்ணோம். சோ அவனே திரும்பி வந்திருந்தா அது வந்து எங்களை மன்னிச்சுட்டான்னு அர்த்தம் அப்படின்ட்டு அவங்க மைண்ட்ல நினைச்சிருந்திருப்பாங்க போல. அது கேர்ள்ங்கிறத அவங்களால வந்து ஏத்துக்கவே முடியல. அவங்க குழந்தை வந்துருச்சுங்கிற சந்தோஷத்தை விட அது பையனா இல்ல, அது அந்துவா வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. பாப்பாங்களை வந்து ஒழுங்கா சரியா கூட பார்க்கல, பாக்கிறதுக்கு முன்னாடி வந்து உடனே இன்குபேட்டர்ல வைக்கணும்னு சொல்லிட்டு எங்க நான் இருந்த டெலிவரி ஹாஸ்பிட்டல் வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. என்னைய வந்து குழந்தை என்கிட்ட காட்டணும் அப்படிங்கறதுக்காக கண்ணத்தை தட்டி தட்டி வந்து எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டு பார்க்கும்போது என்னால சரியா பார்க்க முடியல, பாப்பாங்க ஃபேஸ் கூட என்னால ரிஜிஸ்டர் ஆகல, ஆனா ரெண்டு குழந்தை இருந்தது வந்து எனக்கு தெரிஞ்சது. எனக்கு சரியா அந்த நினைவு வரத்துக்கு முன்னாடியே வந்து பாப்பாங்க வந்து இன்குபேட்டர்ல வச்சிடணும் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் வேற ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க என்ன எல்லாமே செய்யறாங்க, போறாங்க ஹாஸ்பிட்டல்ல பில் கட்டுறாங்க, குழந்தைங்கள போய் அங்க அட்மிட் பண்றாங்க, குழந்தைங்க கூடவே இருக்கிறாங்க, ஆனா அவங்க மைண்ட் ஃபுல்லா வந்து ரொம்ப 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 டிப்ரெஷன் ஆகி அவங்க வந்து அவங்களாவே இல்லை. அவங்க என்கிட்ட வந்து சரியா பேசல, என் ஃபேமிலியில சரியா பேசல, அவங்க ஃபேமிலிக்குள்ள சரியா பேசல, ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அந்த நேரத்துல வந்து குழந்தை பிறந்துருச்சுன்ற சந்தோஷம் வந்து என்ன, நான் வந்து அதை கொஞ்சம் குழந்தைங்க வந்துட்டாங்க நல்லபடியா பிறந்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்க முகத்தை பார்க்கவும் என்னால கொஞ்சம் மனசு தேத்திக்க முடிஞ்சது.
ஆனா அவங்களால வந்து மனசை வந்து தேத்திக்கவே முடியல. அந்த டிப்ரெஷனாலேயே நிறைய பிரச்சனையானது. எனக்கு வந்து இவங்க இவ்வளோ இந்த இதனால ஒரு டிப்ரெஷன்ல இருக்காங்கன்றது எனக்கு தெரியாதனால அவங்க மைண்டுக்கு ஏற்ற மாதிரி என்னாலையும் அந்த நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல. ஸோ குழந்தை இல்லாம நம்ம குழந்தை வந்துருச்சு அப்படின்ற சந்தோஷத்தை நாங்க அனுபவிக்க முடியாத மாதிரியான சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அந்த குழந்தை பிறந்துச்சு, குழந்தைங்களா மூணு நாள் வரைக்கும் வந்து பாப்பா பெரிய பாப்பா அன்யா வந்து மூணு நாள் வந்து என்ஐசியூல இருந்தா, தன்யா வந்து நாலு நாள் என்ஐசியூல இருந்தா. ஏன்னா அன்யா பிறக்கும் போது வந்து 2.9 கேஜி இருந்தா, தன்யா வந்து 2.4 கேஜி இருந்தா, அதனால அவ ரொம்ப குட்டியா இருந்தனால அவளை வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாங்க, அப்சர்வேஷன் வச்சிருந்தாங்க. மூணு நாள் குழந்தைங்களை பார்க்க முடியல அப்படிங்கிற கஷ்டத்தை விட குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ண முடியல, மதர் ஃபீட் தான் வேணும்ட்டாங்க. நான் இருந்த ஹாஸ்பிட்டல் இருந்து பாப்பாங்க இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டெய்லி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க மூணு மணி நேரத்துக்கு ஒருக்க இங்க இருந்து பால் எடுத்து எடுத்துட்டு போய் அங்க கொடுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் பாப்பாங்களை பாத்துக்கிட்டது கூட இருந்து எல்லாம் பண்ணது ஃபுல்லா ஹஸ்பண்ட் தான் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களோட மைண்ட்ல வந்து பையன் இல்லைன்ற அந்த ஒரு டிப்ரெஷன் இருந்துகிட்டே தான் இருந்தது. 3 days கழிச்சு ஒரு பேபி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எனக்கு எப்ப அந்த மூணு நாள் ஆகும் பாப்பா ஒருத்தரையாவது பாப்போம் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு அன்யாவை கொடுக்க போறாங்க அப்படின்னு வந்து என்ன சொல்லவே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு எப்பயும் போல பாப்பாங்களுக்கு பால் எடுத்துட்டு போற மாதிரியே போயிட்டாங்க. போயிட்டு வரும்போது அன்யா குட்டியை தூக்கிட்டு வராங்க. எனக்கு அன்யா பார்க்கவும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். எடுத்தோன்னு அப்படி ஒரு அழுக பிள்ளைய பிள்ளை முகத்தை பார்க்கும்போது இது ஏன் பிள்ளையா இது என் வயிற்றுக்குள்ள இந்த குட்டி இருந்துச்சா அப்படின்னு அந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியாது. மூணு நாளா உன்னை பார்க்காம அப்படி ஒரு கொடுமை எனக்கு அப்படின்ட்டு இவ இவ வந்தது ஒரு பக்கம் சந்தோஷம், தனியாவை தரலையே அப்படின்றது ஒரு வருத்தம். பாப்பா வந்த உடனே முத முத அப்பதான் பாப்பாவுக்கு நான் ஃபீல் பண்ணேன். அந்த சந்தோஷத்தை வந்து சொல்லவே முடியாது. தனியாவுக்கு வந்து அங்க வாமிட் எடுக்க ஆரம்பிச்சுட்டா, அங்கிருந்து பால் எடுத்துட்டு போய் பம்ப் பண்ணி அங்க கொடுத்தாரு, அது ஒத்து வராம போயிடுச்சு. ஸோ மதரை நேரா வந்து ஃபீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அன்னியாவை நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு தனியாவுக்கு ஃபீட் பண்றதுக்காக போறேன். போனா அது என்ன நமக்கு ஒரு பெரிய குடும்பம்னா நம்ம குழந்தை எதுன்னு போய் அங்க தேடுறதுதான் அது அவ்வளோ ஒரு கொடுமையா இருந்துச்சு. போயிட்டு நான் நர்ஸ்ட்ட கேட்கிறேன், என் குழந்தை எது ஏன்னா அங்க என்ஐசியில வந்து நிறைய குழந்தைங்க இருந்தாங்க எல்லாரும், என் குழந்தை யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்கும். என் நேம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த லாஸ்ட்ல இருக்காங்க பாருங்கிறாங்க. கிட்டக்க போய் பாக்குறேன், பாப்பா எலிக்குட்டி மாதிரி குட்டி ஓண்டா படுத்திருந்தது. பாப்பா பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. தனியா இன்னும் யாருமே இல்லாம அப்படி படுத்திருக்கிறாளே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பிள்ளைய தூக்கி வச்சு கொஞ்சிட்டு பிள்ளைக்கு பால் கொடுத்ததுக்கு பால் கொடுத்துட்டு திரும்ப அந்த பாப்பா விட்டுட்டு வரணும் அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன வரவே மனசு வரல. அதுக்குள்ள இங்க ஹாஸ்பிட்டல்ல அன்னியா அழுக ஆரம்பிச்சிட்டான்ட்டு ஃபோன் பண்றாங்க, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க இங்க பாப்பா அழுகுன்ட்டு அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க. மனசே இல்லாம தனியாவை அங்க ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு இங்க அன்யாவை பார்க்க வந்துட்டு மறுநாள் எப்ப விடியும் தனியாவை கையில வாங்குவோன்னு இருந்துச்சு. மறுநாள் ஈவினிங் தான் பாப்பா தருவோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவ்வளவு நாலு நாள் வெயிட் பண்ணதை விட அந்த ஈவினிங் வரைக்கும் ஓட்டுறதுன்றது பெரிய கஷ்டமா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், நீங்க அன்னைக்கு தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு நானும் என் கூட தனியா பேசுறதுக்கான சிச்சுவேஷன் வந்து ஹாஸ்பிட்டல்ல தனியா ட்ரீட் பண்ண போறப்பதான் கிடைச்சது. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க என்ன என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் எனக்கு என் பையன் என்கிட்ட திரும்பி வரல அவன் நம்மள மன்னிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அழுக அழுகுறாங்க. அவங்க அழுகும் போது எனக்கு அழுக வந்தாலும் தன்யாதான் நம்ம அந்துன்ற வார்த்தை ஏன் என் வாயில வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னு சொன்னா அந்து பிறந்தப்பையும் ப்ரீமெச்சூர்டா ரொம்ப குட்டி பையனா இருந்தான். பாப்பா தனியா பிறக்கிறப்பையும் ப்ரீமெச்சூர்டு ரெண்டு குழந்தைங்கனால அவ வந்து ரொம்ப குட்டியா ஒரு மாதிரி குறை பிரசவத்துல பிறந்த குழந்தை மாதிரி அப்படி இருந்தாளா. எப்படி டக்குன்னு அவங்கள ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. என்ன நீ சொல்ற நீ உண்மையாதான் சொல்றியா அப்படின்னாங்க. சத்தியமா சொல்றேன் தனியா தான் தான் அந்த யோசிச்சு பாருங்க அவன் பிறந்தப்ப எப்படி இருந்தானோ அதே மாதிரிதான் தனியா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நம்மகிட்ட வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அவங்களுக்கு கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு தன்யாவை கையில வாங்குறோம் முத முத அப்பதான் வாங்குறோம். தன்யாவை தூக்கும் போது என் ஹஸ்பண்டுக்கு மனசுல இருந்த எல்லா பாரமும் குறைஞ்சு போச்சு. அவன் முகத்தை பார்த்தோண்டியே என் மகன் என்கிட்ட வந்துட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு தன்யாவை அப்படி கொஞ்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல அழுதுட்டு என் வந்துட்டியாடா என் அப்பாட்ட வந்துட்டியாடா அப்பாவை மன்னிச்சுட்டியாடான்னு சொல்லிட்டு அப்பல இருந்து அவங்களோட ஃபீல் வந்து ரொம்பவே சுத்தமா இல்லாம போயிடுச்சு. எங்க அந்து எங்கிட்ட திரும்பி வந்துட்டான் அப்படின்ட்டு இந்த வாட்டி நான் சும்மா சொல்லல. அந்து தான் தனியா அந்து திரும்பி வந்துட்டான் அப்படின்ட்டு நான் வந்து சும்மா சொல்லல.
நான் மனசு கஷ்டமா இருக்குது எனக்கு சில சில டவுட் வரும்போது நம்ம உள்ள நம்மகிட்ட திரும்பி வந்துருச்சாங்கும் போது ஏதாவது ஒரு சிக்னல் என்ன கொடுத்துருவா ஏன்டே அப்படின்னு ஹஸ்பண்ட் யாருன்னு ஒரு சிக்னல் கொடுத்துருவா. நானும் இவங்களும் பேசிட்டு இருப்போம் அதான் நம்ம அந்த தானே தான் அந்த வன்ட்டா தானே தான் தண்ணி தானே தான் அந்தங்கும் போது தூங்கிட்டு இருக்கிறவ சம்பந்தமே இல்லாம அப்படி கை தூக்குவா. நான் கஷ்டப்பட்டுதான் பேசிருந்தா கிட்டே வந்த அம்மா அப்படின்பா அது ஹன்யா செய்ய மாட்டேன் தண்ணியா செய்வா அம்மா அப்படின்பா. அந்த நேரத்துல நான் அவளை நினைச்சு நான் ஃபீல் பண்றோம் அப்படின்னு தெரியும் போது ஏதாவது ஒண்ணு செஞ்சு வந்து நான் வந்துட்டேன் அப்படிங்கறத எனக்கு உணர்த்துமா. ஒரு பெஸ்ட் வீடியோ இருக்கு இந்த வீடியோட அப்லோட் பண்றேன் நீங்க பாருங்க உங்களுக்கே புரியும் தன்யா தான் அந்து அப்படின்ட்டு. சின்னகுட்டி அந்து யாரா? நீ தானே அந்துவா? நீ யாரு? அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு நல்லபடியா வந்துட்டோம். இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியா பாப்பாங்களை பாத்துட்டு இருக்கோம். பாப்பாங்க நல்லா அழகா வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. பாப்பாங்களுக்கு பெரிய பெரிய லவ் பெரிய சப்போர்ட் உங்கள்கிட்ட வந்து கிடைக்குது. அது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம எங்க இருக்கோம் யாருன்னு முகம் தெரியாத இவ்வளவு பேர் பாப்பாங்க மேல இவ்வளவு லவ்வா இருக்கிறது நாங்க கொடுத்துதான் வச்சிருக்கோம்னு சொன்னோம். எல்லாரும் நாங்க பட்ட கஷ்டத்தினாலதான் பாப்பாங்க இவ்வளவு பிளஸ்டா வந்து பறந்துருக்காங்களா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஸோ எப்பயுமே எங்களோட சப்போர்ட்டா இருங்க. உங்க லவ்வையும் உங்க பிளெஸிங்ஸையும் அன்யா தனியா கொடுத்துட்டே இருங்க. என்னோட இந்த ட்வின்ஸ் பிரெக்னன்சி ஸ்டோரியை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. பாப்பாங்க பிறக்கும் போது என்னதான் கஷ்டமா இருந்தாலும் பாப்பாங்க வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. எங்க குழந்தைங்கள்ட்ட திரும்பி வந்துட்டோம் அப்படின்ற மன நிறைவோட நாங்க வீட்டுக்கு வந்தோம். இன்னொரு இப்பயும் என் ஹஸ்பண்டுக்கு பாய் பேபி இனி அடுத்து எங்களுக்கு ஒரு பையன் பிறந்தாலும் அது அடுத்த பையன் ஒரு குழந்தையாதான் நினைப்போமே தவிர அது அந்துவும் நினைக்க மாட்டோம். ஏன்னா அந்துவும் ஆல்ரெடி வந்துட்டான் தனியா குடி உருவத்துல வந்துட்டான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வந்து பாப்பா எந்திரிச்சிட்டா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிரெக்னன்சி ஸ்டோரி ட்வின்ஸ் பிரெக்னன்சி ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சீக்கிரம் குழந்தை கிடைக்கும்பா. நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி மெசேஜ் அனுப்புறீங்க. எல்லாருமே யாரும் கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க. பல தடைகளை தாண்டினாலும் நமக்கு கிடைக்கணுங்கும் போது கண்டிப்பா கிடைச்சிரும். எல்லாருக்கும் கடவுள் துணையா இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் சேஃபா இருங்க. ட்வின்ஸ் பிரெக்னன்சி ஸ்டோரி இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்து அன்யா தனியா பத்தின ஒரு ஸ்டோரி இருக்குது, அது அடுத்த வீடியோ நான் சொல்றேன். பிரெக்னன்சி ஸ்டோரி பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் முடிக்கலையா நீ? இன்னும் முடிக்கல. அந்த குட்டி எந்திரிச்சிட்டான். எல்லாருக்கும் பாய். அன்னி அழுகலாம் பாய்.